Hi friends, welcome to Mohana's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி chicken chukka. நம்மள நிறைய பேருக்கு chicken ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நாம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாவும் குயிக்காவும் சிம்பிளாவும் இந்த chicken chukkaவை செய்ய போறோம். and இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா இது மவுத் வாட்டரிங் ரெசிபின்னு சொல்லணும். பாக்கும்போது மட்டும் இல்லங்க சாப்பிடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. சோ வாங்க இந்த மவுத் வாட்டரிங் ரெசிபியை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1/2 kg chicken நல்லா வாஷ் பண்ணிட்டு மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் தயிர், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 கொத்து கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 teaspoon garam masala. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல first chicken சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியா தூள், garam masala, தயிர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா சிக்கனோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடணும். அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அடுத்து கறிவேப்பிலை, அடுத்து வெங்காயம், ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நாம் சிக்கன் பீஸஸ் சேர்த்துக்கலாம். மீடியம் டு லோ ஃப்ளேமில் 10லிருந்து 15 நிமிஷம் வேகணும். 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 12 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அடுத்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் தெரியும். நீங்கள் அதே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். இந்த மடத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.